ஹாய், அஸ்லாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எங்கள் அத்தா வந்து கல்கத்தாவிலேருந்து இன்றைக்கி வந்து ஊருக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு. அல்ஹம்துலில்லா அங்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் கடையில் வந்து இருந்தாங்க. இப்போ முக்கியமான வேலையாக வந்திருக்காங்க. அங்கே வந்து அவங்க வரும்போதுலேயே எங்களுக்கு இந்த எனக்கு வந்து இந்த ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வயசுலலாம் எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு நம்ம ஆவலாக போய் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அத்தா வந்தாங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு போய் ஆவலாக பார்க்குறது தான் எங்களுக்கு வேலை. அப்புறம் மூணு பேருக்கும், அம்மாவுக்கு அக்காவுக்கு எனக்கு இந்த ஸ்கார்ஃப் வந்து ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா நோ ஸ்பேஸ் இருந்துச்சு, கையில் வந்து மாற்ற ஹேண்டில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஷர்ட்டு என் பையன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்புறம் இந்த கைலி யாரும் அவன் என் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தாங்க, அவங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்க இன்ஷால்லா. அதுக்கப்புறம் ஃபேண்ட் பிட்டு, அதுக்கப்புறம் ஷர்ட் பிட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச திராட்சையை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முந்திரி அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ தூள், மெயினாக இந்த டீ தூள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த டீ தூள், அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அங்கேருந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் வளையல் பிடிக்காமல் இருக்குமா, ரொம்ப பிடிக்கும், ஆனால் போட தான் மாட்டோம். எனக்கு எங்கேயாவது வெளியில் போனால் போடுவேன் நான், வீட்டிலலாம் அவ்வளோவா போட மாட்டேன். இந்த வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அது என் மகளுக்கு வந்து இந்த ரெண்டு செட்டு, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த வளையல். என்னென்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, அது மேலே வந்து கோட்டிங் கொடுத்து அதில் வந்து கோல்டு வந்து உள்ளக்க கொடுத்துருக்காங்க. அது குத்தவும் செய்யாது, கசகசனும் வராது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு என் கைக்கு பத்தலை, என் மகளுக்கு தான் கரெக்டாக இருக்குது, அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வளையல் வந்து நார்மல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த சென்ட்டு அத்தர்லாம் வந்து என் ரிலேட்டிவ், அதாவது கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்களாம் கிஃப்டாக. என் ஹஸ்பண்டுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா, என் ஹஸ்பண்டும் என் பையனும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லா சூப்பராக இருந்துச்சு. அது மெயினாக வந்து இதெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் இந்த சென்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணால் எனக்கு தலைவலி வந்துடும். வந்து அத்தர் போட்டேன்னா அல்லாடி செண்டு போட்டால் தொழுகைக்கு மட்டும் எடுத்துக்குவேன், அதுவும் சந்தனம் தான் எடுத்துக்குவேன், மற்றபடி எதுவும் எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் எடுப்போம், அப்புறம் மதர் சாக்கிப்போ போனோமோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டோம். வெளியில் எங்கேயும் வந்து போட்டுட்டு போக மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி செண்டு அத்தர்லாம் வேணும்னா நீங்கள் வந்து இதை வாட்ச் ஆஃப் பர்ஃப்யூம் ஹவுஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்கள் ஃபேஸ்புக்லேயும் காண்டாக்ட் இருக்குது, அதே மாதிரி ஃபோன் காண்டாக்டும் இருக்கும் அந்த கூகுள்லேயும். இது வந்து நான் விளம்பரத்துக்காக வந்து போடலை, அவங்க என் ரிலேட்டிவ் தான், அதனால் சரி அல்ஹம்துலில்லா அவங்க கிஃப்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாங்க, ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட. அல்ஹம்துலில்லா சூப்பராக இருக்கும் அந்த ப்ராடக்ட்லாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அங்கே உள்ளது, ஆனால் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் பிடிக்காது, இது அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிடிக்கும். இது மண்ணடியில் உள்ள ஷாப் வந்து இந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும், இங்கே கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆனால் இது அவங்க ஷாப் கிடையாது, இது விளம்பரத்துக்காக போடுறதும் கிடையாது, இதுதான் அவங்களுடைய ஷாப்பு, இந்த ஷாப்பில் தான் கிடைக்கும். இந்த ஷாப்பில் தான் எங்கள் அத்தா இருந்தாங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.